கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். சங்கீதம் 103:8 வசனம். இப்போ ஒரு நாட்டை ஆட்சி செய்யற ஒரு தலைவனோ அல்லது ஒரு ராஜாவோ எப்படி இருக்கணுங்க? நம்மளுடைய நாட்டு குடிமக்கள் மகிழ்ச்சியா இருக்கணும், அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கணும், அது அடிப்படை தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டிருக்கணும், இன்னும் சொல்ல போனா பசி இல்லாம அந்த மக்கள் வாழணும். இதுதானே வந்து நாட்டு தலைவனுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன் ஆட்சியில மக்கள் பசி இல்லாம இருக்கணும், இதுதான் ஒவ்வொரு தலைவர்களுக்கும் இருக்கிற ஒரு லட்சியமாக இருக்கிறோங்க. ஒரு காலத்துல ஒரு ராஜா என்ன செஞ்சாரா, இப்படிதான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு, என் நாட்டுல எல்லாரும் வறுமை இல்லாமல், பிச்சைக்காரர் இல்லாமல், பசி இல்லாமல் இருக்கணும், அதனால இங்க உணவு தானிய கிடங்குகள் அரண்மனை எல்லாத்தையும் நான் இந்த நாள்ல திறந்து கொடுப்பேன். ஒரு தேதியை ஒரு நேரத்தையே சொன்னார், அரண்மனை திறந்து கொடுத்தார், உணவு தானிய கிடங்குகள்லாம் திறந்து கொடுக்கப்பட்டது. உடனே எல்லா மக்களும் என்ன செய்யறாங்க, ஊர் மக்களை ஓடி வராங்க, வந்து அங்க இருக்கிற அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அவங்க எடுத்துட்டு போறாங்க, உணவையோ அல்லது பொருட்களோ அவங்களுக்கு தேவையானதை அந்த அரசன் கொடுக்குறாரு, மக்கள் சந்தோஷமா அதை பெற்றுட்டு போறாங்க. ஒரு மனிதர் மட்டும் அங்கே தூரமா நின்றுட்டு அமைதியே நிக்கிறாரு. இப்போ இந்த ராஜாக்கு ஒன்றும் புரியல, எல்லாரும் அவங்க ஓடி வராங்க, சந்தோஷமா பேராசையில் எல்லாம் தூக்கிட்டு ஓடுறாங்க, ஆனால் இவன் ரொம்ப நேரம் இங்கே நிற்கிறானே என்னன்னு சொல்லிட்டு மந்திரியை கூப்பிட்டு அவரை போய் என்னன்னு கேளுங்கன்னு சொன்னார். மந்திரி ஓடி போயிட்டு அவருக்கு கேட்கிறாரு, ஏன்பா இப்படி ரொம்ப நேரமா நிற்கிற, உனக்கு எந்த பொருளும் வேண்டாமா, இல்லை இதை விட வேற என்ன வேணுமா உனக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அவர் என்ன பண்ணாரா, இல்லை இல்லை எனக்கு தேவையானது ஒன்றே ஒன்று, அந்த ஒன்றை நான் பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அந்த ஒன்று என்ன அப்படின்னு கேட்டாராம். உடனே இந்த நபர் என்ன செய்யறாரு, ஓடி போய் ராஜா அப்படியே கெட்டியா பிடிச்சு தூக்கிட்டாரு, எனக்கு இந்த ராஜா இருந்தா போதுங்க, எல்லாம் எனக்கு வந்து சேர்ந்துடும், அப்ப அரசன் எங்க இருக்கிறாரோ அங்க தானா எல்லா விதமான செல்வங்களும் இருக்கும், எங்கூட ராஜா இருந்தா போதும், எல்லாம் தானாம எனக்கு கிடைக்கும் நினைச்சாராம். இந்த உலக பிரகாரமான காரியங்கள் பொருட்கள் ஒரு நாள் மாற்றம் பெறும், அது தீர்ந்து போயிரும். ஆனால் இயேசுவை நாம் நம்முடைய மீட்பராக நாம் பிடித்து கொள்ளும் பொழுது, இயேசு நம்ம கூட இருந்தா நம்ம வாழ்க்கையில சந்தோஷம்தான், சமாதானம் தான், என்னாலும் நமக்கு இந்த இரக்கமும் கிருபையும் சாந்தமும் நம்ம வாழ்வில அப்படியே நிரம்பி வழியங்க. ஆகவே இயேசுவை தம்முடைய சொந்த மீட்பராக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கலாம், அவரை இறுக பற்றி கொண்டு அவர் மாத்திரமே போதும் என்று சொல்லி நாம் வாழும் பொழுது கடவுள் நமக்கு எல்லா விதமான தேவையில சந்தித்து நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். கடவுள் உங்களை வழி நடத்துவாராக. எங்கள் ஆண்டவரே, நீர் எங்கள் மீது நீடிய பொறுமையும் கிருபையும் இரக்கமும் சாந்தமும் கொண்டிருக்கிறீர், அதற்காக உம் ஸ்தோத்திரம். நாங்களும் ஆண்டவரே இப்படிப்பட்ட நலன்களிலே நாங்கள் இன்னும் ஆண்டவரே நாங்கள் உண்மையை பற்றி வாழ நீர் எங்களுக்கு கிருபியாயிருப்பீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.